வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்ட் 25. ஸோ பார்ட் 24 வரையுமே வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதில் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணவங்க திருப்பி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ உனக்கு ஒன்று நோட்டிஃபை ஆகணும்னா பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கவிக்குயில், கவிக்குயில் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சரோஜினி நாயுடு. கவிக்குயில் என அழைக்கப்படுபவர் வந்து சரோஜினி நாயுடு. ஸோ இதை வந்து ஷார்ட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சரோஜாவோட குரல், சரோஜா தேவியோட குரல் வந்து குயில் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓல்டு ஹீரோயின் சரோஜா தேவியோட குரல் வந்து குயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த இதை வந்து எழுதிடலாம். அடுத்த பாயிண்ட்டு, சுயமரியாதை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஈவே ராமசாமி. சுயமரியாதை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஈவேரா. அதே மாதிரி தன்மான இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஈவேரா. தன்மான இயக்கத்தின் தந்தையும் சுயமரியாதை இயக்கத்தின் தந்தை ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஈவேரா அப்படின்றதா வராங்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்குமே. ஸோ இது எப்படி ரெண்டையுமே சேர்த்து ஞாபகம் ஷார்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, தன் சுத்தமாக இருந்தால் ஈ வராது, இந்த மாதிரி ஞாபகம். ஸோ தன் சுத்தம் அப்படின்னா தன் அப்படின்னா தன்மான இயக்கம், சுத்தம்னா சுயமரியாதை இயக்கம், ஈ அப்படின்னா ஈ வேறா, அந்த மாதிரி ஞாபகம். ஸோ ஷார்ட்ல அடுத்த பாயிண்ட்டு, நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஸோ இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாவல்னா நாயகன் இருப்பாங்க, நாவலின் நாயகன் வந்து இருப்பாங்க. ஸோ நாவல் நாயகம் இதை ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அடுத்த பாயிண்ட்டு, தொழிலாளர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து திருவிக்கா. தொழிலாளர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவிக்கா. ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேருக்கு முன்னாடி திரு இருக்கும், பேருக்கு பின்னாடி என்ன தொழில் இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம், திரு தொழில் ஞாபகம் வச்சுட்டா எழுதிடலாம். அடுத்து, தமிழ்நாட்டின் சுதேச இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். தமிழ்நாட்டின் சுதேச இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து வ.உ. சிதம்பரனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா, சுதேசம் சுதந்திரம், சுதேசம் சிதம்பரம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி சுதந்திரம் சிதம்பரம் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சு அந்த பாயிண்ட் எழுதிடலாம். சுதந்திரம்னா சுதேசம், சிதம்பரனார் சிதம்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மு. வரதராசனார். தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா என அழைக்கப்படுபவர் வந்து மு. வரதராசனார். அடுத்து, சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் வந்து மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் வந்து மாப்போ சிவஞானம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிவப்பு சிலம்பு, சிவப்பு சிலம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதிடலாம். அடுத்து, இலக்கியத்தில் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் வந்து ராப்பி சேது பிள்ளை. இலக்கியத்தில் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் வந்து ராப்பி சேது பிள்ளை. இது வந்து பிள்ளையோட சொல், அதாவது பிள்ளை சொல், பிள்ளை தமிழ் தான் இருக்கு, அப்போ பிள்ளை சொல் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், பிள்ளை சொல்லின் செல்வர் வந்து ராப்பி சேது பிள்ளை. அடுத்து, அரசியலில் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் வந்து ஈவே கி சம்பத். ஸோ ரெண்டு வந்து சொல்லின் செல்வர் வராங்க. இலக்கியத்தில்னா ராப்பி சேது பிள்ளை, இலக்கியம் இ ஃபஸ்ட் லெட்டர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அரசியலில் சொல்லின் செல்வர் வந்து ஈவே கி சம்பத். ஸோ அந்த அரசியல் சொல்லின் செல்வர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அரசியலில் வந்து சம்பந்தம் இல்லாமல் பேசுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அரசியல் சொல்லின் செல்வர் வந்து ஈவே கி சம்பத். அடுத்து, குறிஞ்சி கோமான் என அழைக்கப்படுபவர் வந்து கபிலர். குறிஞ்சி கோமான் என அழைக்கப்படுபவர் வந்து கபிலர். அடுத்து, வியாக்கியான சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் வந்து பெரிய வாச்சான் பிள்ளை. வியாக்கியான சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் வந்து பெரிய வாச்சான் பிள்ளை. அடுத்து, தமிழிசை காவலர் என அழைக்கப்படுபவர் வந்து ராஜா அண்ணாமலை செட்டியார். தமிழிசை காவலர் என அழைக்கப்படுபவர் வந்து ராஜா அண்ணாமலை செட்டியார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா,
தமிழிசைனாலே இளையராஜான்னு ஞாபகம். ஸோ இராஜா இளையராஜா, தமிழிசைனா தமிழிசை, தமிழிசை காவலர் அழைக்கப்படுபவர் வந்து ராஜா அண்ணாமலை செட்டியார். அடுத்து வண்ணக்களஞ்சிய புலவர் என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அமீது இப்ராஹிம். வண்ணக்களஞ்சிய புலவர் என அழைக்கப்படுபவர் வந்து அமீது இப்ராஹிம். அடுத்து இறைவனுக்கு பல்லாண்டு பாடியவர் வந்து பெரியாழ்வார். இறைவனுக்கு பல்லாண்டு பாடியவர் வந்து பெரியாழ்வார். இது எப்படி ஞாபகம்னா இறைவனுக்கே பல்லாண்டு பண்ணால் பெரியாளாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகம் பெரியாழ்வார். அடுத்து நீடு துயில் நீக்கி பாடி வந்த நிலா வந்து பாரதியார். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாரதியார். பாரதியார் பாட்டு நீண்டுக்கிட்டே போகும், நீட்டமாக இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம். அடுத்து வெண்தாடி வேந்தர் என அழைக்கப்படுபவர் வந்து ஈவே ராமசாமி. வெண்தாடி வேந்தர் என அழைக்கப்படுபவர் வந்து ஈவே ராமசாமி. அடுத்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என சிவன் கேட்க பாடியது வந்து திருச்சிற்றம்பல கோவை. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என சிவன் கேட்க பாடியது வந்து திருச்சிற்றம்பல கோவை. ஸோ அதை எப்படி நம்ம கோவை கோவை ரெண்டுலையுமே கோவை வருது ஆன்சர்லையும் குஷ்ணும் சாதை வச்சு கூட எழுதிக்கலாம். அடுத்து திராவிட வேதம் என அழைக்கப்படுவது வந்து நம்மாழ்வார் திருவாய்மொழி. திராவிட வேதம் என அழைக்கப்படுவது வந்து நம்மாழ்வார் திருவாய்மொழி. இது எப்படி ஞாபகம்லாம் வாயில வேதம் பாடுவாங்க, அந்த மாதிரி கூட ஞாபகம்லாம் திராவிட வேதம் என அழைக்கப்படுவது வந்து நம்மாழ்வார் திருவாய்மொழி. அடுத்து திராவிட மொழி ஆய்வின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து கால்டுவல். திராவிட மொழி ஆய்வின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து கால்டுவல். ஸோ இதை எப்படி வச்சுக்கலாம் வெல் வெல் ஆய்வு. ஸோ நல்ல ஆய்வுன்னு சொல்லி கூட அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் வெல் ஆய்வு. அடுத்து புகழேந்தியை ஆதரித்தவர் வந்து சந்திரன் ஸ்வர்க்கி. புகழேந்தியை ஆதரித்த வள்ளல் வந்து சந்திரன் ஸ்வர்க்கி. சந்திரனை வந்து ஒரு புகழுக்காண்டி ஒப்பனைப்படுத்தி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சந்திரன் ஸ்வர்க்கி வந்து புகழேந்தியை ஆதரித்தவர். அடுத்து தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என கூறியவர் வந்து கெல்லட். ஸோ இதை எப்படி ஞாபகம்னா இலக்கணம் ஈஸியாக உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லலாம், அது மாதிரி கூட ஞாபகம் கெல்லட். அடுத்து மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் என்பவர் 1812 திருக்குறளை வந்து முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வந்து வெளியிட்டார். அடுத்து இந்தியாவின் முதன்மை நூலகம் என எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம் தான் வந்து இந்தியாவின் முதன்மை நூலகம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா முதன்மைனா ஏற்கனவே முன்னாடி பழமையானது தான் சொல்லுவோம். ஸோ அந்த கட்டடம்னா கல்லை வச்சு கட்டியிருப்பாங்க. அப்போ கல்கத்தானா முதன்மை நூலகம் இந்தியாவில் உள்ள ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து ஆர் அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து ஆர் அரங்கநாதன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நூலகம்னா அரங்கம். ஸோ அரங்கத்தில் நிறையா ரூல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நூலக விதிகளை உருவாக்கியவர் வந்து ஆர் அரங்கநாதன். அடுத்து முதன் முதலாக நூலகம் அமைத்தவர்கள் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்கர்கள். முதன் முதலாக நூலகம் அமைத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரேக்கர்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து நூலகம் லைப்ரரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரேக்கர்கள் முதன் முதலாக நூலகம் அமைத்தவர்கள் வந்து கிரேக்கர்கள். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்ட் 25 இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து தமிழில் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.